நாடாளுமன்றம் முடக்கப்படுவது மக்களாட்சி செயல்படாமல் உயிரிழப்பதை குறிப்பதாக தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா. மணிப்பூர் கலவரம் மூலம் இந்தியாவை தலைகுனிய வைத்ததற்கு பிரதமர் மோடிதான் காரணம் எனவும், ஆட்சியாளர்கள் மீது எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றம் செயலிழந்து போகுமானால் ஜனநாயகம் இன்றைக்கு உயிர்ப்போடு இங்கே இருக்காது, செயல்படாது. ஜனநாயகம் இல்லையானால் நாடு எங்கே போகும்? ஒரு ஃபாஷிஸ்ட் எதேச்சாதிகாரத்தின் கீழ் நாடு இன்றைக்கு பிடிபட்டு அல்லல் படும். இதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. எனவே நாடாளுமன்றம் செயல்படாமல் முடங்கியிருப்பதற்கு, முடக்கப்படுவதற்கு காரணமே இன்றைய ஆட்சியாளர்கள்தான். இன்றைய ஆளும் கட்சி பிஜேபி தான் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக சொல்லுகிறது. இன்றைக்கு அவர்கள் பின்பற்றுகிற அரசியல் என்பது மக்களை பிரித்து அழுகிற அரசியலாக இருக்கிறது. பாலிட்டிக்ஸ் ஆஃப் போலரைசேஷன், மக்களை பிரித்து அழுகிற ஒரு குரூரமான ஆட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி செயல்பட்டு வருகிறது. எனவே மணிப்பூர் பிரச்சனை பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். பிரதமர் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்க வேண்டும் என்றுதான் அரசியல் கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.